என்ன பண்ண போறோம் இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போறோம் இதுக்கு வந்து ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கோம் தயிர் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் கசகசா தேங்காய் துருவல் பச்சை மிளகாய் அரைச்சது கரம் மசாலா மல்லி தூள் தக்காளி அரைச்சு வச்சது மிளகாய் தூள் சின்ன வெங்காயம் அதுவும் அரைச்சு வச்சுருக்கோம் எண்ணெய் உப்பு முதல்ல காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிடலாம் தண்ணி சூடாயிருச்சு காலிஃப்ளவர் போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு நல்ல சூடாயிருச்சு இந்த அப்படியே இருத்தெடுத்துடலாம் வேக வச்ச காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் காலிஃப்ளவர் வணங்கி இருக்கு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு விழுது சின்ன வெங்காயம் அரைச்சது
தக்காளி அரைச்சது. இதோடவே பச்சை மிளகாய் அரைச்சது. நல்லா வணங்கிடுச்சது. ம், வெங்காய தக்காளியில வணங்கிடுச்சேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் தூளோட பச்சை வாசம் எல்லாம் மாறிடுச்சு. இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். தேங்காய் துருவல் கொஞ்சமா, கசகசா நல்ல நைஸா அரைச்செடுத்துடலாம். நல்ல கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கெட்டியான தயிர் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். தயிர் ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வறுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் போட்டுடலாம். உப்பு பத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். தேங்காவும் கசகசா அரைச்சது குழம்பு கிரேவியில் ஊற்றிடலாம்.
கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காயில் ஊற்றி மல்லித்தழை தூவி இறக்கி வச்சிடலாம்.